இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ரிவ்யூல பாப்போம். இன்னைக்கு ஷோல எடுத்த உடனேயே சனம்க்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் செம ஃபைட் ஒண்ணு போச்சு. அது ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, சுரேஷ் தான் கொஞ்சம் ஓவரா கோவப்பட்டுக்கிட்டாரு. அவங்க வந்து ஒரு நல்லெண்ணத்துலதான் சனம் சொல்றாங்க, வாஷ் பேஷன்ல ட்ரெஸ் துவைக்காதீங்க, அது எல்லாரும் எச்சி துப்புறையிடும் அப்படின்னு இன்னைக்கு. பட் சுரேஷ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது. உடனே இல்லம்மா நான் துணியை துவைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரத்தோட தூக்கி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸோட கொண்டு வந்து பெட்ரூம்ல உட்காந்துட்டு பாலாஜிக்கும் சனத்துக்கும் ஏற்கனவே பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் பாலாஜி கிட்ட வந்து சனம் அந்த அம்மா எப்படி என்ன வாஷ் பேஷன்ல துவைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாலாஜி நான் சண்டைக்கு போக அப்படின்னு விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி பாலாஜி அவரு கண்ட்ரோல் பண்றாரு. அப்புறம் ரியோ கிட்ட போய் அவங்களுக்கு குனிஞ்சு துவைக்க முடியாது சுரேஷால, அதனால வாஷ் பேஷன்ல துவைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுத்து பாலாஜி வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறாரு. ஆனாலும் அதுக்கப்புறமும் பிரச்சனை தொடருது. சனம் கிட்ட வந்து ரியோ அதை பத்தி விசாரிக்கும் போது சனம் சொல்றாங்க குனிஞ்சு துவைக்க முடியலன்னு சொல்றாங்க, பட் டாய்லெட் எல்லாம் ரொம்ப அடம்பிடிச்சு கிளீன் பண்றாங்க, ரெண்டும் கருத்தும் வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சனம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கேப்ரல் அங்க போய் கொளுத்தி போடுறாங்க. உடனே சுரேஷ் மறுபடியும் காண்டாயி ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் சனம் கிட்ட ஓவரா தான் அவர் கோவப்பட்டு பாலாஜி ரொம்ப ரூடா பேசுறாரு, அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, ஹார்ஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரெண்டு பேரும் ஓட் பண்ணியிருந்தாங்க. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் நாமினேட் ஆனவங்க ஒரு குரூப், நாமினேட் ஆகாதவங்க ஒரு குரூப் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றியா சரியான்னு. நாமினேட் ஆன 5 பேரும் ஒரு சைடு உட்காந்துக்கணும், நாமினேட் ஆகாத 11 பேரும் ஒரு சைடு உட்காந்துக்கணும். ஒரு டாட் போர்டுல நாமினேட் ஆகாத 11 பேரோட ஃபேஸ் இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணல யாரோட ஃபேஸுக்கு நேரம் அந்த மார்க் வந்து நிக்குதோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இந்த நாமினேட் ஆனவங்க அதை அவங்க செய்யணும், ஒன்னு உண்மையை சொல்லணும் இல்லைன்னா ஒரு டேர் கொடுப்பாங்க, அதை செய்யணும். இந்த காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. எல்லாரையும் முகத்துக்கு நேரம் மேக்சிமம் நாமினேட் பண்ண சொல்றாங்க, யார் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிலர் வந்து வேல்முருகன் வந்து கொஞ்சம் நடிக்கிறாரு, அவரோட உண்மையான முகத்தை இன்னும் வேல்முருகன் காட்டல, அவர் வந்து கூலா இருக்கிற மாதிரியே தன்னை காமிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிஷா அதுக்கப்புறம் கேப்ரல்லா அப்படிலாம் சொல்லும் போது வேல்முருகன் செம காண்டாயிட்டாரு. ஒருத்தன் அமைதியா நல்லவனா அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா, இதை நான் கேட்காம விட மாட்டேன், இதை நான் பஞ்சாயத்து பண்ணாம விட மாட்டேன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அர்ச்சனா இருந்து விடுங்க விடுங்க கூல் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகனை கூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஓவர் ஆட்டிடியூட் ஓவர் சீன் ரியோ வந்துடுறாரு. வந்து எனக்கு ஒரு டவுட், இதுல நாமினேட் ஆகாதவங்க தான் இதை வந்து பேசணுமா, நாமினேட் ஆன நீங்க 5 பேர் உள்ள வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கிளப்புறாரு. அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கடி சுரேஷ் வந்து அவர் நோஸ் கட் பண்றத பார்க்க முடியுது. இந்த ப்ரொசீஜரை வந்து ஆரி ரீட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை முழுசா கூட அதை கம்ப்ளீட் பண்ண விடாம போதும் போதும் நிப்பாட்டுங்க போதும் நிப்பாட்டுங்க நீங்க ரீட் பண்ணது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பிடுங்க போறாரு. உடனே பாலாஜிக்கு கோவம் வந்துருது, அப்ப நீங்களே வாசிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி பாலாஜி அதை ரிட்டர்ன் கொடுக்க உடனே ரியோ கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஏன் வேல்முருகன் அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா ஆரி ரியோ மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆரியும் ரியோவும் அதிகமா பேசிட்டு இருக்கா, அனிதாவோட வாய்ஸ் வந்து அங்க கொஞ்சம் எடுபடல. உடனே அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க, ஏன் எனக்கு யாருமே பேச சான்ஸ் கொடுக்கல, ஆக்சுவலா அவங்களை நாமினேட் பண்ணிட்டாங்கன்ன உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருச்சு, இந்த வாரம் நம்ம வெளியே போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த அழுக அவங்களுக்கு முட்டிட்டு இருந்தது, எனக்கு யாருமே பேச சந்தர்ப்பம் கொடுக்கல, என்னை பத்தி மக்கள் யாரும் சரியா புரிஞ்சுக்கல, நான் வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கேயும் ரொம்ப கத்தி. ரியோ அமைதியா இருந்தா அந்த சீனை நல்லா அப்சர்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து இந்த டாஸ்கையும் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மொத்தத்துல இன்னைக்கு மண்டே அப்படின்னாலே நாமினேஷன் இருக்கும், நாமினேஷன் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே அன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இன்னைக்கு எபிசோட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு.